இப்போவே துணை. ஏன் நான் காரைக்குடியிலேருந்து வர்றேன். நான் உங்கள்கிட்ட உபதேசம் அஞ்சு உபதேசம் வாங்கியிருக்கிறேன். இந்த முதல் உபதேசம் வாங்கும்போது எனக்கு ரொம்ப தெளிவாக பாடங்கள்லாம் பண்ணும்போது எனக்கு ஒரு மன அமைதி, ஒரு நல்ல இதுவாக இருந்துச்சு. நான் அந்த சித்தர் பாடலுக்கு வந்து நான் படிச்சுக்கிட்டு இருந்த முன்னாடியே 2014லேருந்து சித்தர் பாடல் படித்தேன். நான் துபாயில் வேலை பார்த்தேன். அந்த விளக்கங்கள்லாம் எனக்கு தெரியல, தெரியுதோ தெரியலையோ நான் அதை வந்து படிச்சுக்கினே இருந்தேன். எனக்கு ஒரு மாற்றங்கள் அது படிக்கும்போதே, ரெண்டு வாட்டி படிக்கும்போதே அப்படியே நிஷ்டம் வந்துடும். ஒரு பத்து நிமிஷம், அரை மணி நேரம் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக அப்படியே நிஷ்டை வந்துடுச்சு. அந்த நிஷ்டையிலே அப்படியே தன்னை மறந்து அப்படியே தூங்கினா கூட தன்னை மறந்து தான் அப்படியே இந்த அப்படியே படினா கூட தன்னை மறந்து தான் தூங்குறோம். அது நம்ம தூங்கும் போது இதுவாகுது. ஆனால் என்ன என்னது அது அப்படியே ஒளிச்சிருந்தே அப்படியே இதுவாகிடும். நினைவு மாதிரி அப்படி அப்படியா அந்த மாதிரி உங்களுடைய வீடியோ பார்த்தேன் நான். சரி, 2018 பார்த்தேன். லண்டன் ஒளிபரப்பில் உங்களது நான் பார்த்தேன். லண்டன் ஒளிபரப்பில் போட்டிருந்தாங்க. அதில் நான் உங்களது பார்த்தேன். ரொம்ப அருமையாக இருந்துச்சு. எல்லாமே நல்ல விளக்கம், ரொம்ப அருமையாக இருந்துச்சு. ஒவ்வொரு இதுவும் இந்த அனுபவிக்கும் போது ரொம்ப ஒளிபரப்பில் ஃப்ரான்ஸ்லேருந்து அதிலேருந்து ரெண்டு வாட்டி ஒளிபரப்பு நல்லா அவங்க அதுக்குன்னே அரை மணி நேரம் அந்த ஒதுக்கிடுவேன் பார்க்குறதுக்குன்னு. எல்லா வேலையும் வேகமாக முடிச்சுக்கிட்டு இந்த பார்க்குறதுக்குன்னு தனியாக வந்து ஒதுக்கிடுவேன் அந்த டயத்தை வந்து. அதே மாதிரி இந்த படிக்கிறத வந்து ஒரு அரை மணி நேரம் ஒரு மணி நேரம் ஒரு ரெஸ்ட் எடுத்து அப்படியே வேண்டி நான் படிச்சுன்னு இருந்தேன். அதுலேருந்து ஒரு மாற்றங்கள் நல்லா தெளிவாக இதுவாக. அதில் வந்து ஹம் சொம் ரெண்டு இது வந்து எனக்கு வந்து ஒரு புடிமானம் ஆகிடுச்சு அந்த சித்தர் பாடத்துக்குள்ளே வந்து. ஸோ ஹம் அந்த ரெண்டு இது கொஞ்சம் இந்த தூங்கும்போது மட்டும் அதை வந்து அப்படியே கவனிச்சுக்கிட்டே வருவேன். அப்படியே நல்லா ஒரு இதுவாக இருக்கும் எனக்கு, ரொம்ப சந்தோஷம். ஐயா ஆத்மா வணக்கம். நான் மும்பையிலேருந்து வரேன். என் பேர் ஜெவமணி. வாழ்க்கையில் பல கஷ்டங்கள், இன்னல்கள், துன்பங்கள், துயரங்கள்லாம் பட்டு 2006 வரை பயங்கர கஷ்டப்பட்டேன். அதுக்கப்புறம் கடவுள் இருக்காரா இல்லையான்னு எனக்குள்ளே ஒரு கேள்வி எழுந்தது. அந்த கடவுளை 2007 வந்து எனக்கு வந்து ஜனவரியிலேருந்து பயங்கர ஒரு செல்வாக்கோடு படைச்சிட்டார். 2007 2010 பெரிய ஒரு பதவியில் கொண்டு வச்சிட்டார். அன்னையிலேருந்து எனக்கு எந்த குறையும் கிடையாது. இனி கடவுள் வந்து ஒவ்வொரு பாவத்தையும் குறை சொன்னார். அந்த பாவத்தை அவளத்தையும் ஒன்று ஒன்றா குறைச்சிட்டு போனேன். வாழ்க்கையில் செல்வாக்கோடு இன்னும் வாழ்ந்துக்கிட்டு இருக்கேன். அடுத்தாலும் அப்படியே வாழ்ந்த வாழ்க்கை 2020 ஜனவரி மாதம் 27 ஐயாவோட யூடியூப்பை பார்த்தேன். அன்னைக்கு தான் உள்ளே இருக்குது தெய்வம்னு எனக்கு தெரிஞ்சது. அது இந்த ஐயா மூலமாக தான் தெரிஞ்சது எனக்கு. அதுக்கு வந்து அந்த ஐயாவுக்கு நான் அன்னையிலேருந்து வச்ச பேர் வந்து தெய்வத்தாத்தான்னு வச்சுருக்கேன். அந்த தெய்வத்தாத்தா வந்து தெய்வத்தை உள்ளே தான் இருக்குது அப்படின்னு என்னை உணர்வச்சிட்டாரு. அடுத்தல பாவத்தை செய்யாமல் இன்னையிலேருந்து நான் விட்டணும். அன்னையிலேருந்து என்னுடைய வாழ்க்கை ரொம்ப சுதந்திரமாக அழகான வாழ்க்கையாக அமைதியான வாழ்க்கையாக போய்கிட்டுருக்கு. இப்போ ஒரு பிராமணர் வந்தார். அவர் ரிட்டையர்ட் ஆகிட்டு இருக்கிறார். ஏதோ ஒரு ஆஃபீஸர், அந்த ரிட்டையர்ட் ஆகிட்டு இருக்கிறார். அவர் இவ்வளோ காலம் கடவுளை தேடலை, கடவுளை கும்பிட்டாரோ. எப்போ கடவுள் எங்கே இருக்குது? கடவுள் எந்த கோயிலில் இருக்குது? கடவுள் ஒவ்வொரு கோயில்லையும் மனிதனுடைய சிலை தான் இருக்குது. கடவுளினுடைய சிலை நிற்க முடியாது. கடவுளுக்கு சிலை செய்கிற அளவுக்கு மனிதன் கிடையாது. அதனால் கடவுளினுடைய சிலை செய்ய முடியாது. இப்போ ஒரு கோயிலில் போனீங்கன்னா கடவுள் வந்து சாந்தமாக ஆசீர்வாதம் பண்ணுற மாதிரி இருக்குது. ஒரு கோயிலில் போனீங்கன்னா கத்தி கபடெல்லாம் வச்சுருக்குது, சூளங்கள் எல்லாம். கடவுளுக்கு எதுக்கு கத்தி இதெல்லாம் தேவை? சும்மா கண்ணால் பார்த்தா உலகம் அழிஞ்சிட போகுது. அம்பாள் கண்ணு திறந்தாள்னா உலகமே அழிஞ்சு போயிடும். ஆனால் அம்பாள் எப்படிங்கிறான்னா ஒரு பொம்பளை உருவத்தை வச்சு அது கையில் ஒரு சூளம், ஒரு கத்தி, ஒரு கபடா, ஒரு சிங்கம் இதெல்லாம் வச்சுக்குது. இதுக்கெல்லாம் காரணம் என்னென்னா பெண்களுடைய குணம் இப்படி இருக்குது. நல்ல பொம்பளையும் இருக்கிறா, சாந்தமானவளும் இருக்கிறா, அதனால் ஆசீர்வாதம் பண்ணுறா. கொடூரமானவளுங்கிறா, இந்த மாதிரி கத்தி கப்படெல்லாம் வச்சுன்னு வீட்டுங்கள்ல அப்படின்னு. மனுஷனுடைய சிலை தான் கோவில்களில் வச்சுக்கணும். ஆனால் கோவில்களில் வச்சுக்கிற சிலையால் பக்தி உண்டாகும். அது யாருக்கு? இளமையில் இருக்கிறவங்களுக்கு. முதுமையில் இருக்கிறவங்களுக்கு போகிறதால ஒரு புரோஜனமும் கிடையாது. அப்போ அவர் சொன்னார், நான் கடவுளை கும்பிட்டேன். எங்கள் கடவுளை கும்பிட்டேன்? எங்கே இருக்கிறார் கடவுள்? எந்த கோயிலில் இருக்கிறார்? எந்த அட்ரஸில் இருக்கிறார்? எந்த மலையில் இருக்கிறார்? சொல்ல முடியல.
ஏன்னா நம்ம பார்க்கல, பார்க்குற வயசும் இல்லை. நாயன்மார்கள் பார்த்தா அவனுக்கு வீடு இல்லை, வாசல் இல்லை, சொத்து இல்லை, சுகம் இல்லை, கடவுள் மட்டும்தான் அவனுக்கு உண்டு. நாயன்மார்களுக்கும் ஆழ்வார்களுக்கும் கடவுளை தவிர இந்த உலகத்தில் வேறு எதுவும் தெரியாது. ஒரு தினையளவு ஆசை இருந்தாவே கடவுளை நெருங்க முடியாதுன்றார் பட்டினத்தார். ஆனால் நம்ம மல அளவு உள்ளத்தில் ஆசையை வச்சுக்கணும், கடவுள்கிட்ட எங்கே போகிறது? சும்மானா வேஷம் கட்டின்னு இருக்கிறோம். ஆனால் உண்மையை திருமூலர் சொல்கிறார், தன்னை அர்ச்சிக்கணும்னா அவன் தாண்டா ஞானின்றார். நான் தான் கடவுள், எனக்குள்ள தான் கடவுளுக்கு நான் தேடி எவன் ஒருத்தர் எடுக்கிறானோ அவன் ஒரு நாள் ஞானியாக மாறுவான். ஆனால் ஊரெல்லாம் சுற்றி திரியவனுக்கு கடவுளை பற்றி தெரிஞ்சுக்க முடியாது, வீணாதாண்டா போயிடுவான்றார். அதை சிறுவாய்க்கு ரொம்ப அழகாக சொல்வார், ஓடி ஓடி உட்கலந்த ஜோதியை நாடி நாடி நாட்களும் கழிந்து போய் வாடி 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 போன மாந்தர்கள் கோடி கோடி கடவுளை தேடி செத்தவன் என்ன முடியாத அளவுக்கு போயிட்டான் அப்படின்ட்டு. சரி, கடவுளை தேடி தெரிஞ்சு என்ன முடியாத அளவுக்கு போயிட்டான், அப்போ கடவுளை எப்படி தான் பார்த்தீங்கன்னா தனக்குள்ளே தேடணும்டா. ஆடை தோல் மேலே போட்டுக்கணும், ஆடு காணுன்ற மாதிரி கடவுளை இவனுக்குள்ளே வச்சுன்னு உலகமெல்லாம் கடவுளை தேடுறான் அப்படின்ட்டு சொல்கிற. உருதரித்த நாடியில் ஒடுங்குகின்ற வாய்வினை கருத்தினால் இருத்தியே கபாலமேற்ற வல்லாறு விருத்தரும் பலராவார் மேனியும் சிவந்திடும் அருள் தரித்த பாதம் அம்மை ப தெய்வத்து மேலே சத்தியம் பண்ணி சொல்கிறேன்டா, கடவுள் உனக்குள்ளே தாண்டா இருக்கிறாங்க. இப்படிப்பட்ட வழிகளை நம்ம சொல்லி ஆராய்ஞ்சு எடுக்காமல் சும்மானா ஏதோ நான் கடவுளை தேடுறேன் கடவுளை தேடுறேன், எங்கே போய் தேடுறது, எங்கே அட்ரஸ் இருக்குது, எங்கே உண்மை இருக்குது, இதெல்லாம் நமக்கு புரியாமல் கடவுள் வழிபாடை நடத்துகிறோம், கடவுள் வழிபாட்டில் போயின்னு இருக்கிறோம். இதெல்லாம் தெளிவடையணும், தெரிஞ்சுக்கணுன்றதுக்கு தான் 40 வருஷமாக இப்படி பேசின்னு இருக்கிறேன். இன்றைக்கி உலகம் ஃபுல்லாக பல கோடி மக்கள் இது தெளிவடைஞ்சு இன்றைக்கி வெளிநாட்டிலேருந்து கிட்டத்தட்ட 100 பேருக்கு மேலே இந்த மாதமே வெளிநாட்டு ஜனம் வந்துச்சு, ரூமுங்க தான் பத்தாமல் போச்சு. இது காரணம் என்னென்னா, கடவுள்ன்றது ஒரு கற்பனை பொருள் மாதிரி ஆக்கிட்டாங்க. கடவுள்ன்றது உலகத்துக்கு ஒன்று தான், ஜாதிக்கு ஒரு கடவுள் இல்லை, மதத்துக்கு ஒரு கடவுள் இல்லை, நாட்டுக்கு ஒரு கடவுள் இல்லை, உலகமே ஒருத்தனுடைய கொடைக்கீழே தான் இயங்குது உயிரினங்கள் அத்தனையுமே. அது ஆடு மாடுக்கும் கடவுள் இருக்குது, மனுஷனுக்கும் கடவுள் இருக்குது. ஆனால் மனுஷன் ஆறறிவுன்றதுனால கடவுள்னு ஒரு பொருள் இருக்குதுன்னு அதை தேடுறான், அதுங்க தேடுறது இல்லை, ஏதோ வாழ்ந்த வரைக்கும் வாழுது. ஆனால் மனிதனுக்கோ உயிரினத்துக்கோ கடவுள் முதல்ல எதிரான உணவு தான். உணவு இல்லைன்னா எந்த கடவுளும் வந்து யாரையும் காப்பாற்ற மாட்டார். அப்போ அந்த உணவை படைச்சவன் கடவுள். அதனால தான் இந்து மதத்தில் கறிமீன் செய்தாலும் நடுவுட்டில் போட்டு கும்பிட்டு தீவார்த்தனை பண்ணிட்டு சாப்பிட்டான், வடப்பாய்ச்சி செய்தாலும் தீவார்த்தனை பண்ணிட்டு சாப்பிட்டான். ஏன்னா இதாண்டா கடவுள், இதாண்டா உன்னை காப்பாற்ற போகுதுன்னு அறிவுபூர்வமாக வச்சான். இதெல்லாம் நமக்கு ஏன் செய்கிறோன்னே நம்ம எதையுமே தெரிஞ்சிக்காமே கடவுளை கும்பிட்றேன் கடவுளை கும்பிட்றேன்னு ஏமாந்துட்டோம். இனிமேலாவது அதை தெரிஞ்சுக்கின்னு சீரான மொழியில் வழிவகையோடு போவீங்க, உண்மையை உணர்வீங்கன்னு நினைக்கிறேன். யூடியூப்பில் தான் பார்த்துன்னு இந்த நான் முதல் தடவை நான் வரேன் நான் உங்களை ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. எனக்கு உங்களை பார்த்ததில் ஒரே ஒரு கேள்வி மட்டும் கேட்குறேன், ஒரு மட்டும் என் மனசில் இருக்குது நான் கேட்குறேன் மிஸ்மே. ஒன்றும் இல்லை, இப்போது நான் பிறந்திருக்கிறேன். நீ பிறந்து பிறந்திருக்கிறேன், பின் பிறந்த எனக்கு உருவம் எங்க? ஆமாம், வந்ததால் தான்ப்பா உருவம் வந்துக்குது, பிறந்ததால் தான் பேசுகிறேன், பிறகு நான் எங்கே பேசுகிறேன் சொல்லு. எனக்காக நம்ம இறக்க போகிறோம், இறப்பு இருக்கு மேடம். ஆமாம், எனக்காக நான் இறக்க போகிறேன். ஆனால் நடுவில் இப்போ நான் நல்லது கெட்டதெல்லாம் செய்கிறது அடுத்த பிறவியில் வரமா? கண்டிப்பாக, அதுதான் சொன்னேன். எல்லா பிறவியிலையும் பிறவிக்கு நீ செய்த நன்மையும் கூட வரும், நீ செய்த தீமையும் கூட தான் வரும். உன்னை விட்டு அது விலகவே விலகாது. ஏன்னா நன்மை தீமை நிறைந்தவன் தான் மனுஷன். அதனால் அவன் செய்கிற நன்மைக்கு ஏற்ற மாதிரி அவன் வாழ்க்கை அமையும், அவன் செய்கிற தீமைக்கு ஏற்ற மாதிரி அவன் வாழ்க்கை அடுத்த பிறவியில் அமையும். அப்புறம் பிறவி இருக்கான்? ஏன் பிறவி இருக்கா? அர்த்த பிறவி இருக்கா? பிறவி இல்லைன்னா போன வாட்டி இல்லைன்னா இந்த வாட்டி எங்கேருந்து வந்துருக்கீங்க? ஒரு புளியாங்கொட்டைக்குது இல்லை, ஒரு புளி மரம் ஓடனா ஒரு கொட்டை இருந்தால் தானே புளி மரம் வரும். அப்போ முன்னாடி ஒரு புளி மரம் இருந்திருந்தால் தானே இப்போ புளி மரம் நடும் நம்ம வரும். ஒவ்வொன்றுக்கும் விதை இருக்குது, விதை இல்லாத ஒரு உயிரினமே கிடையாது, அது எப்பவுமே இருந்துக்கினே இருக்குதுங்க. ஆனால் அது செய்கிற நன்மை தீமை மாதிரி ஒன்று சுகமாக வாழுது, ஒன்று துன்பப்பட்டு சாவுது. அதனால தான் சொல்கிறது, வாழும்போது நல்லதை செய்யுங்க, அடுத்த பிறவியாக சுகமான பிறவி கிடைக்கட்டும் அப்படின்னு. ஆனால் நீ சொல்லு உனக்கு என்ன, நான் சம்பாரித்து கஷ்டப்பட்டு நான் ஏன் கொடுக்கணுன்றான், அதுக்கு என்ன பண்ண முடியும்? அவன் அனுபவிக்கிறது அதுக்கு தயாராகிறான், அனுபவிச்சுட்டு போட்டோமே நமக்கு என்ன போச்சு? சொல்ல வேண்டியது நம்ம கடமை, செய்ய வேண்டியது அவன் வேலை, செய்ய மாட்டேன்னா நம்ம போட்டோம் சொல்லு. ஆ சரி.
சொல்லுப்பா. மதுரை அவுனியாபுரத்துலேருந்து வர்றேன் சார். மதுரை அவுனியாபுரத்துலேருந்து வர்றேன். ஒரு பாடலை மட்டும் வாங்கியிருக்கேன். ஒரு 15 நாள் இப்போ கிளாஸ் இப்போ இது பண்ணிக்கிட்டு இருந்தேன். அம்மாவுக்கு ஒரு 80 வயசு ஆயிடுச்சு. 80 வயசு ஆனால் 4 ட்ரிப்பு சீரியஸாக வந்து காப்பாற்றுனேன். அதுக்கடுத்து இப்போ இறந்துருச்சு. இறந்தானே யார் ஒரு சில ஆள் உள்ளே விடக்கூடாதுன்னு இருந்தேன். ஆனால் அந்த பாடங்கள் பண்ணும்போது எல்லாமே வேணாம்ல போட போனால் வந்தால் வந்துருப்போங்கடான்னு அந்த ஒரு பெருந்தன்மை என்கிட்ட வந்துருச்சு. சரி, அது இந்த பாடத்தினால வந்ததா இல்லை ஐயா கருணையினால வந்ததா? மனம் பக்குவப்பட்டது பாடத்தால். அந்த பக்குவத்தால் மற்றவனெல்லாம் மன்னிக்கிற பக்குவம் வந்தது, அதனால் மன்னித்தேன். அதுதான் வேற ஒன்று. வேற என்ன? அப்புறம் அந்த கோயிலுக்கெல்லாம் போகக்கூடாது, ஒரு வருஷம் போகக்கூடாது, வைக்கக்கூடாதுன்றாங்க. நான் வந்து நம்ம ஃபோன் பண்ணி கேட்டேன். சரி, 5 நாள் கழிச்சு கேட்டேன். நீங்கள் தாராளமாக அதெல்லாம் பாடம் பண்ணிக்கலாம், அதெல்லாம் எதுவும் கிடையாதுங்க. நாங்கள் அதே மற்றவங்க சொல்கிறாங்க ஒரு வருஷத்துக்கு கோயிலுக்கு போகக்கூடாது, அங்கே போகக்கூடாது, இங்கே போகக்கூடாதுன்னு சொன்னாங்களே. அது ஐயாட்ட அதுதாங்க கேட்கணும். இல்லை, ஒன்று நான் சொல்கிறத எடுத்துக்க போகிறது அதுக்கு தேங்க. அவங்க சொல்கிறத எடுத்துக்க போகிறது? இல்லை இல்லை இல்லை, ஐயாட்ட அதுக்குதான் இப்போ நான் சொல்கிறத எடுத்துக்கணும். செத்தா அன்றைக்கே கோயிலுக்கு போகணும். சரிங்க சரிங்க. ஏன் கொள்கை அது? அதனால தானே அவங்க கொள்கை 3 வருஷம் போகக்கூடாது. அவங்க கொள்கை, உனக்கு எந்த கொள்கை வேணுமோ அதை எடுத்துக்கோ. சரிங்க. நான் எடுத்துட்ட உடனே கற்பூரம் கொளுத்துறியே என்ன நினச்சினு, பொண்ணு கொளுத்துனியா கடவுளுக்கு கொளுத்துனியா? கடவுளுக்கு. தேங்காய் எதுக்கு வச்சு வச்ச செத்தவங்களுக்கு? ஏன் தேங்காய் செத்தவங்களுக்கு எதுக்கு வாழைப்பழம் வச்சு வத்தி கொளுத்துன? எதுக்கையா கொளுத்துறீங்க? முட்டாள்தான வேலையெல்லாம் சாவில் பண்ணிவிட்டு அப்புறம் கோயிலுக்கு போக கூடாது. கற்பூரம் கொளுத்து நான் தீட்டு போச்சா? கற்பூரம் கொளுத்து நான் தீட்டு இல்லையா? தெய்வத்தை அப்போ வழிபடலாமா? சாவு வச்சுங்கிறியா? தீட்டு வச்சுங்கிறியா? உங்கள் அம்மாவுக்கு தீட்டு போயிருந்தா நீ எந்திருப்பியா? 10 மாதம் ஒரு தாய்க்கு தீட்டு நிற்கலைன்னா 10 லட்சம் ரூபாய் செலவு பண்ணி நிறுத்தத்துக்கு டாக்டர்கிட்ட போகிறான். மொத்த தீட்டே நீ நானும் தானே. அப்புறம் அங்கங்கே தீட்டு உட்காந்து தீட்டு அந்த பொருளை தான் இப்போ போச்சு புட்டியா? அப்புறம் கோயிலுக்கு போகக்கூடாது, குளத்துக்கு போகக்கூடாது, சாமிக்கு போடாது, புத்தி இல்லாதவன் சொல்கிற வார்த்தை அது. செத்த அன்னைக்கு மறுநாளே கோயிலுக்கு போகலாம், ஒரு தப்பும் கிடையாது. ஏன்னா செத்தப்பவே தெய்வம்னு வணங்கிட்டாத்த, அதனால் மறுநாளே போகலாம், ஒரு தவறும் கிடையாது. ஏன்னா முன்னாள் போக முடியாது, வேலை இருக்கும். அதனால் மறுநாள் வேலை இல்லாத இருப்ப போயிடலாம் கோயிலுக்கு. சாமி. Thank you.